இந்தியாவில் எங்கேயுமே இல்லாதது எல்பிடி, லோக்கல் பாடி டேக்ஸ். அது தமிழ்நாட்டிலே கேரளாவில் மட்டும்தான் இருக்குது. அதை வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த 190 ரூபா 170 ரூபாயை நாங்கள் வாங்க ஆடியன்ஸ் கிட்ட. ஸோ ஆடியன்ஸ் நம்ம அதிகமாக தியேட்டருக்கு வருவாங்க. டிக்கெட் ரேட் ரைஸ் ஆயிடுச்சுன்னா இப்போ 100 கோடி வாங்கியிருக்கு, 150 கோடி வாங்குவாங்க. அவங்களுக்கு தான் பெனிஃபிட் பதில் போகும் ஒழிய சாதாரண மக்களுக்கோ இல்லை ப்ரொடியூசருக்கோ டிஸ்ட்ரிபியூட்டருக்கோ யாருக்கு ஒரு பிரயோஜனம் இருக்க போகிறதில்ல. எங்களை பொறுத்தவரை இன்னைக்கு வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு இருக்கிற திரையரங்குகள் நிச்சயமாக லாபகரமாக இல்லை. அதுவும் தனித்திரையரங்குகள், கிராமத்திற்கு திரையரங்குகள், அதெல்லாம் மிகப்பெரிய அளவில் சவாலை சந்திச்சுட்டு தியேட்டரை மூடணும் சேவலாம் அப்படின்னு ஒன்று சொல்லி தான் நாங்கள் தியேட்டர் ரன் பண்ணிட்டுருக்கோம். இன்னொரு இன்றைக்கி வந்து இன்றைக்கி இருக்கிற தியேட்டரில் 90% தியேட்டர்கள் லாபமே கிடையாது. அவங்க ஊரில் தியேட்டரை மூடக்கூடாதுன்னு மூணுனா கேவலம் சொல்லி ஒரு ப்ரெஸ்டீஜுக்காக தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது இப்போ இந்த மாதிரி போயிட்டே இருந்ததுன்னா இந்த கண்டைக்கு தான் அந்த டிஎம்சி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் கவர்மெண்ட்டு தியேட்டர் மெயின் சார்ஜ் அதிகப்படுத்தி கொடுத்தாங்கன்னா தான் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இந்த தியேட்டர்கள் உயரோடு இருக்க முடியும். இல்லைன்னா அந்த தியேட்டர்கள் நிச்சயமாக வந்து க்ளோஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாகும். 60-90 ரூபாய் வரைக்கும் விலையேற்றம் இப்போ அப்படி ஏற்றுறதுனால என்ன மாதிரியான பின் விளைவுகளை தியேட்டர்கள் சந்திக்க நேரிடும்? அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் பட்சத்தில் கவர்மெண்ட் எப்பவும் விலைவாசி அதிகப்படுத்த விரும்ப மாட்டாங்க. இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒருத்தர் சின்ன படத்துக்கு ஆதரவு கொடுக்கறது கிடையாது. சினிமா தியேட்டருக்கு போறதில்ல அவங்க. ரஜினிகாந்த் படம், விஜய் படம், அஜித் படம் வந்தா தான் டிக்கெட்டுக்கு போன் பண்றீங்க, சார் டிக்கெட் கொடுங்க டிக்கெட் கொடுங்கன்னு சொல்லி. சாதாரண படங்கள் நீங்கள் தியேட்டர் பக்கம் எட்டியே பார்க்கறது கிடையாது. ஆனால் மேடையிலெல்லாம் பேசுகிறீங்க, சின்ன படங்களுக்கு ஆதரவு கொடுங்க, சின்ன படங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு. நீங்கள்லாம் வந்து வியாபாரத்துக்கு வந்திருக்கீங்க, நாங்கள் என்ன சமூக சேவை செய்யறதுக்கு வந்திருக்கோம். நாங்களும் வியாபாரம் தான், அது இந்த வியாபாரத்தில் என்ன வசூல் ஆகுதோ அந்த மாதிரி படம் தான் நாங்களும் போட முடியும். அதாவது 50, 60, 70, 80 காலங்களில் வந்து தயாரிப்பாளர் கதை கேட்டாங்க, கதைக்கு தகுந்த ஹீரோ செலக்ட் பண்ணாங்க. 2000, 2010, 2020 என்னாச்சு, ஹீரோ கதை கேட்குறாங்க, ஹீரோவுக்கு தகுந்த கதை எழுதுகிறாங்க. இதுதான் ரெண்டுக்குள்ளே வித்தியாசம். அன்னைக்கு தயாரிப்பாளர்கள் கதை கேட்டு கதைக்குள்ளே எனக்கு நாயனை தேர்ந்தெடுத்தாங்க. இன்றைக்கி ஹீரோக்கள் கதை கேட்டு ஹீரோக்களுக்குள்ள கதையும் இவங்க எழுதுகிறாங்க. இதுதான் ரெண்டுக்குள்ளே வித்தியாசம். ஆனால் இப்போ அப்படி இருந்தபோது அந்த படத்தினுடைய தரம் அப்படிங்கிறதும் இப்போ இருக்கும்போது படத்தினுடைய தரத்துலேயே அதில் வேறுபாடு பார்க்குறீங்களா? சந்தேகம் இல்லாமல் அன்னைக்கு வந்து நிச்சயமாக படங்கள் வந்து இதை விட பிரமாதமான குவாலிட்டியாக இருந்தது. மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய படங்களாக இருந்துட்டு இருந்தது. குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படங்கள் அதிகமாக வந்துக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மெயின் படங்கள் வந்து பார்த்திங்கன்னா பூராமே வந்து வயலன்ஸ் அதிகமாக இருக்குது. இன்னொன்று ஹீரோக்களுக்கு தகுந்த மாதிரி இவங்க கதை எழுதுகிறாங்க. அது வந்து அந்தளவுக்கு இன்றைக்கி வெற்றி படங்களுடைய விகிதாச்சாரம் குறைஞ்சி போச்சு. அன்றைக்கி வெற்றி படங்கள் வந்து 60%, 70% இருந்ததுன்னா இன்றைக்கி வெற்றி படங்களுடைய விகிதாச்சாரம் 10%, 20% மாறிடுச்சு. குறைஞ்ச விலைக்கு பிளாட்ஸ் வேணுமா? போரூர்ல எல்லா வசதிகளோடையும் 2BHK and 3BHK பிளாட்ஸ் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு கொடுக்கறாங்க. ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் எல்லாமே 3 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே அமைய பெற்ற நம்ம ஸ்ரீசாய் என்கிளேவ் CMDA and RERA அப்ரூவல் கொண்டது. இன்னும் ஒரு சில யூனிட்ஸ் மட்டுமே இருக்கு, உடனே புக் பண்ணுங்க. நம்ம ஸ்ரீசாய் என்கிளேவ் ஆப்போசிட் டு போரூர் விநாயகர் டெம்பிள், சென்னை. செல் 8610555199, 915001610. ஐந்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய தலைவர் திரு திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள். அவரிடம் பல்வேறு விஷயங்கள் பேச இருக்கின்றன, பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சார், இப்போது திடீர்னு ஒரு தியேட்டர்களில் விலையேற்றம், ஐ திங்க் லாஸ்ட்டாக 2017 நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு விலையேற்றம் வருது. அதற்கான ஒரு தவிர்க்க முடியாத தேவை என்ன இப்போதைக்கு? இல்லை, விலையேற்றத்தை நாங்கள் ஆதரிக்கவே இல்லையா. விளையாட்டம் வந்து தமிழ்நாடு எக்ஸிபியூட்டிவ் அசோசியேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், நாங்கள் அதை அப்டேட் பண்ணுறோம். எங்களுக்கு விளையாட்டு வேண்டியதில் இருக்கிற விளையாட்டுமே போதும். நாங்கள் என்ன கேட்குறோம்னா, இப்போ வந்து மல்டிப்ளெக்ஸ் கூட ரேட்டு, சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் கூட ரேட்டு, டபுள் ஸ்க்ரீன் கூட ரேட்டு வச்சுருக்கீங்க. எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அது எல்லா சார்ஜும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ரேட்டில் மட்டும் டிஃப்ரென்ஷியேஷன் காட்ட வேண்டாங்க. இந்த 150 மேக்ஸிமம் ஒரு கவர்மெண்ட் ஒன்று ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி 2017. அந்த 150 எல்லா தியேட்டருக்கு பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்கோம். பாயிண்ட் நம்பர் 1. ஓகே. பாயிண்ட் நம்பர் 2, எங்களுக்கு வந்து இந்த EBHA இருக்குது, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, 100% அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்காக எங்களுக்கு வந்து சர்வீஸ் சார்ஜ் இருக்கிறத வந்து
நான் ஏசி தியேட்டருக்கு 5 ரூபாயும் ஏசி தியேட்டருக்கு 10 ரூபாயும் வேணும்னு கேட்டிருக்கோம். அது கொடுத்தீங்கன்னா நாங்கள் மேனேஜ் பண்ணிக்க முடியும் எங்களால் அப்படின்னு கேட்டிருக்கோம். அதே மாதிரி இந்தியாவில் எங்கேயுமே இல்லாதது எல்பிடி லோக்கல் பாடி டேக்ஸ், அது தமிழ்நாட்டிலே கேரளாவில் மட்டும்தான் இருக்குது. அதை வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த 190 ரூபா 170 ரூபாயை நாங்கள் வாங்க ஆடியன்ஸ் கிட்டே. ஸோ ஆடியன்ஸ் அதிகமாக தியேட்டருக்கு வருவாங்க. ஸோ அது இந்த லோக்கல் பாடி டேக்ஸ்ன்றது ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்க. ஆமாம், ஏன்னா அது 8% டேக்ஸ் இருக்குது, அது ஜனங்களுக்கு தான் ஒரு பெரிய பேர்டனாக இருக்குது. இந்தியாவில் எந்த ஸ்டேட்லையும் கிடையாது, தமிழ்நாடு கேரளா ரெண்டே 2 ஸ்டேட்டில் இருக்குது, அதனால அதை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஓகே, இப்போ இதில் ஆனால் இப்போ நீங்கள் சொல்லுவது போல் இப்போ உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு தரப்பினர் தான் அதை கேட்குறாங்க, எங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு முரண்பாடாக தெரியலையா? இப்போ அவங்க நினச்சா அதை கொண்டுட்டு வந்துட முடியுமா? உங்களுடைய சப்போர்ட் இல்லை, அரசாங்கம் நினச்சா தான் கொண்டு வர முடியும். ஓகே, ஐ மீன் அந்த கோரிக்கையை கொண்டு போகிறது, கோரிக்கை தான் கோரிக்கை, அவங்களோட கோரிக்கை கொண்டு கொடுக்குறாங்க, நாங்கள் எங்கள் கோரிக்கை கொண்டு கொடுக்குறோம். அது வந்து அப்புறம் அரசாங்கம் பார்த்து எது நியாயம் முடியுதோ செய்ய போகிறாங்க, அவ்வளோதான். இதில் உங்கள் தரப்பில் நீங்கள் இது வேணாம் அப்படிங்கிறது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. அப்போ நீங்கள் வேணாங்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் அரசாங்கத்துக்கிட்ட கொண்டு போகிறீங்க? அதான் சொல்லியிருக்கோம், எங்களுக்கு இந்த டிக்கெட் எடுக்க வேண்டாம், இதெல்லாம் எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு சில கோரிக்கைகள் கொடுத்துருக்கோம். ஓ, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாம் ஓகே. இப்போ இன்னொரு விஷயமாக இந்த டிக்கெட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோக்களுடைய சம்பளம் இன்க்ரீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருந்தெல்லாம் கேள்விப்பட முடியுது. இது ரெண்டுத்துக்கும் தொடர்பு இருப்பதாக நீங்கள் எதை பார்க்குறீங்களா? ஆமாம் ஆமாம், நீங்கள் டிக்கெட் ரேட் ரைஸ் ஆகிடுச்சுன்னா இப்போ 100 கோடி வாங்கியிருக்கு, ஹீரோ 150 கோடி வாங்குவாங்க, அவங்களுக்கு தான் இந்த பெனிஃபிட் பதில் போகும் ஒழிய சாதாரண மக்களுக்கோ இல்லை ப்ரொடியூசருக்கோ டிஸ்ட்ரிபியூட்டருக்கோ யாருக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்க போகிறதில்ல. அப்புறம் இன்னும் சொல்ல போனால் ஃபுட்பால் குறையும் கட்டாயம், இன்றைக்கி இருக்கிறதுக்கு ஓடிடி காம்படிஷன் பெரிய அளவில் நம்மளுக்கு இருந்துகிட்ருக்குது. அப்படி இருக்கும்போது நமக்கு ஆடக்கூடிய ஆடியன்ஸுடைய வரத்து குறையும் போது எல்லா வகையிலும் நமக்கு சினிமா பாதிக்கும். இப்போ தான் சினிமா கொஞ்சம் மேலே இருந்துச்சு வந்துட்டு இருக்குது, இந்த நேரத்தில் நம்ம ரேட்டு ஜாஸ்தின்னு சொல்லிட்டுன்னா அது நமக்கு நிச்சயமாக வந்து நம்மளை பாதிப்படைய தான் செய்யும் சினிமாவில். ஓகே, இதில் பர்டிகுலராக ஆஸ் அ தேட்டர் ஓனர்கள் ஓனராக இப்போ நீங்கள் வந்து மக்களுக்காக இதுக்கு நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு தேட்டர் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் வரும்ன்ற பாயிண்ட் ஆஃப் வியூலாம் மக்களுக்கு இருக்கும், ஆனால் நீங்கள் நிறைய சவால்களை மெயின்டைன் பண்ணுவீங்க. எந்த அளவுக்கு கடைசியில் எங்களுக்கு வருமானன்றது இவ்வளோ தான்ப்பா நிற்கும் இதெல்லாம் போக அப்படின்னு நீங்கள் சொல்லிக்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவங்க தேட்டர் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நாங்கள் வாங்குகிற பணம் போல எங்களுக்கு வருதுன்னு நினைக்கிறாங்க. அதில் வந்து 26% 18% ஜிஎஸ்டி போயிடுது, 8% எல்பிடி போயிடுது, 26% டேக்ஸ் கட்டணம் கவர்மெண்ட்டுக்கு, பேலன்ஸ் இருக்கு 74% வசூலில், அதில் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நாங்கள் வந்து 60% 70% சம்டைம்ஸ் 75% கூட கொடுக்க வேண்டியிருக்குது, மிச்சம் 25 எங்களுக்கு வருது. ஸோ அதனால் எங்களுக்கு பெரிய இன்கம் இவங்க நினைக்கிற மாதிரி பூரா பணம் எங்கள் பாக்கெட்டுக்கு வர்றது கிடையாது. அது மக்களுக்கெல்லாம் இதெல்லாம் நாங்கள் வந்து தெளிவாக ஒரு ஒரு பிஸ்னஸில் ஒரு ஸ்டைலாக இருந்துகிட்ருக்கோம். எங்களை பொறுத்த இன்றைக்கி வந்து இருந்துட்டு தமிழ்நாட்டுக்கு இருக்கிற திரையரங்குகள் நிச்சயமாக லாபகரமாக இல்லை, அதுவும் தனித்திரையரங்குகள் கிராமத்தில் இருக்கிற திரையரங்குகள் அதெல்லாம் மிகப்பெரிய அளவில் சவாலை சந்திச்சுட்டு தியேட்டர் மூடுனா கேவலம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் தியேட்டர் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் இதில் சொல்லுது போல் அங்கெல்லாம் பர்டிகுலர்லி இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே லாபமே வரல அப்படிங்கிறது கண்டிப்பாக. அப்போது இங்கே இந்த சென்னை மாதிரியான நகரங்கள் பெருநகரங்களில் இருக்கிற திரையரங்குகள் மல்டிப்ளெக்ஸ் மாதிரியான திரையரங்குகளுக்கும் உள்ளே இருக்கிற அந்த சிறு திரையரங்குகளுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள், அதனோட ஒர்க்கிங் ஸ்டைலில் ஃபேஸ் பண்ணுற சவால்களில் என்னென்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்குது? இங்கே கம்மியாக இருக்கும், இங்கே அதிகமாக இருக்குன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் இல்லைங்களா? இல்லை, இங்கே ஜாஸ்தி இருக்கும். சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய மல்டிப்ளெக்ஸ் வந்து ஒரு மேனேஜருக்கு சம்பளம் கொடுக்குறதா 70,000 50,000 கொடுப்பாங்க, கிராமத்தில் 10,000 5,000 கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃபரன்சியேஷன், அதாவது நம்மளுடைய செலவினங்கள் வந்து சின்ன ஊர்களில் கம்மியாக இருக்கும், பெரிய ஊர்களில் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் வசூல் வீதம் ஃபுட்பாலில் வந்து பெரிய ஊரில் ஜாஸ்தி இருக்குது, சின்ன ஊரில் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால வந்து இருந்துட்டு சின்ன ஊர்களில் தான் நடத்துகிறது பெரிய சவால். சின்ன ஊர்களில் இன்றைக்கி வந்து இன்றைக்கி இருக்கிற தியேட்டரில் 90% தியேட்டர்கள் லாபமே கிடையாது. அவங்க ஊரில் தியேட்டர் மூடக்கூடாதுன்னு மூணுனா கேவலம் சொல்லி ஒரு ப்ரெஸ்டீஜுக்காக தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி போயிட்டே இருந்ததுன்னா இந்த கண்டிப்பாக இந்த டிஎம்சி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டுன்னா கவர்மெண்ட்டு தியேட்டர் மெயின் சார்ஜ் அதிகப்படுத்தி கொடுத்தாங்கன்னா தான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த தியேட்டர்களை உயிரோடு இருக்க முடியும். இல்லைன்னா அந்த தியேட்டர்களை நிச்சயமாக வந்து க்ளோஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இப்போ ஆனால் தியேட்டர்கள் மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து தியேட்டர்கள் மேலே ஒரு விமர்சனமாக இருக்கிறது வந்து அங்கே இருக்கிற உணவுப் பொருட்கள், பார்க்கிங்க்கான ஃபீஸு, இதெல்லாமே அதிகமாக விற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எப்போவுமே இருக்கே, அதற்கு உங்கள் தரப்புல இருந்து ஒரு விளக்கமாக நீங்கள் சொல்லிக்க நினைக்கிறேன்? நீங்கள் சென்னை இருக்கிற தியேட்டர் மட்டும் தான் பார்க்குறீங்க, உங்களுக்கு சென்னையை தவிர்த்து வேறு ஒன்றும் தெரியாது. ஊடகங்களுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் வந்து சென்னையை தவிர்த்து வேறு மற்ற உலகமே இல்லைன்னு நினைக்கிறீங்க. முதல்ல சென்னைக்கு வெளியில் உலகம் இருக்குது, அதை முதல்ல நினைங்க. எல்லா ஊர்லேயும் போய் பாருங்கள், 30 ரூபாய்க்கு பார்க்கணுன்ற விற்கிற தியேட்டர் 100 தியேட்டர் இருக்குது, 50 ரூபாய்க்கு விற்கிற தியேட்டர் 500 தியேட்டர் இருக்குது, அதையெல்லாம் போய் பாருங்கள். நீங்கள் இங்கே போய் வந்து 400 ரூபா 300 ரூபா கொடுத்து வாங்குறேன்னு பேசிகிட்டு இருக்கீங்களோடைய இங்கே வந்து 10% தியேட்டர் தான் சென்னையில் இருக்குது, 90% தியேட்டர் அவுட் ஆஃப் சென்னை தான் இருக்குது. அங்கெல்லாம் எங்கேயுமே அங்கெல்லாம் அங்கே கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய மல்டிப்ளெக்ஸில் வேணால் நீங்கள் சொல்கிற மாதிரி 150 ரூபா 150 ரூபாய்க்கு விற்கலாம். சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ்லாம் இன்றைக்கு 30 ரூபா 50 ரூபா 60 ரூபா இந்த ரேஞ்சிலாம் பாப்கார்ன்லாம் விற்றுட்டு இருக்கிறாங்க. அதை எந்த ஊடகம் பார்க்குறது கிடையாது, பார்க்காம இங்கே கண்ணை கட்டிட்டு கொண்டு சென்னையில் இருக்கிறத பற்றியே பேசிகிட்டு இருக்கிறீங்க, அதனால் வந்த வேணதே இதெல்லாம். ஓகே, ஆனால் இன்டீரியர்லாம் நிலைமை வேறு மாதிரி அப்படி பார்த்துப்பாங்க,
ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும், வெளியில் நகர்ந்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். நீங்கள் யாரும் வெளியில் நகர்றது கிடையாது, சென்னை விட்டுப்பட்டு வெளியில் போகவே மாட்டீங்க, சென்னை தான் உலகம்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கிறீங்க. அதனால தான் இந்த கேள்வி அடிக்கடி கேட்டிருக்கீங்க எல்லாரும். ஓகே, இல்லை ஏன்னா அது மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ சின்ன ஊரில் யாரும் கேட்கறது கிடையாது. மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ சின்ன ஊர், நீங்கள் சென்னையில் இருக்கிற மக்கள் தான் பார்க்குறீங்க நீங்கள். இல்லை அதாவது கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்குறவங்களாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது மீடியாக்கள் முன்னிலையே கேட்குறவங்களாக இருக்கட்டும், அவங்க கேட்குறதுனால இந்த கேள்வி உங்ககிட்ட. இல்லை நாங்கள் திருப்பி சொல்கிறோம்ல, இந்த மாதிரி வந்து எல்லா ஊர்லேயும் இந்த விலைக்கு விற்கிறது கிடையாது. 10% தேட்டரில் இந்த விலைக்கெல்லாம் விற்கிறாங்க. ஏன்னா அது பெரியவருடைய நிர்வாக செலவு அதிகமாக இருக்கிற தேட்டருக்கு அவங்களுக்கு வேறு வழி இல்லை, இதெல்லாம் விற்றா தான் அவங்களுக்கு கட்ட முடியாதுன்னு அவங்க விற்கிறாங்க. சின்ன ஊர்களெல்லாம் வந்து இந்த விலைக்கெல்லாம் விற்றுனா தேட்டருக்கு ஒரு ஆள் வரமாட்டாங்க. அதனால் சின்ன ஊர்களில் சின்ன தேட்டர் தனித்திரையரங்குகள்லாம் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 70 ரூபா 80 ரூபாய்க்கு மேலே எந்த தியேட்டரையும் ஊட்டபிள்ஸ்லாம் கிடையாது, நியாயமான விலைக்கு தான் அவங்களும் விற்கிறாங்க. அப்புறம் தியேட்டர்கள் செலவு அப்படின்னா 4 இன்ட்ரல் வருது, ஒரு இன்ட்ரல் காமன் நேரம், 1 மணி நேரம் தான் வியாபாரம். ஆனால் அந்த ஸ்டாஃப் நாங்கள் 16 மணி நேரம் சம்பளம் கொடுக்கணும், 24 மணி நேரம் வியாபாரம் நடக்கிறது கிடையாது. ஒரு கடையில் நடக்கிற மாதிரியும் ஒரு ஹோட்டல் நடக்கிற மாதிரியும் தியேட்டரில் நடக்கிறது இல்லை. அப்போ அதை அனுசரித்து தான் நாங்கள் வந்து விலை வைக்க வேண்டியது இருக்குது. அதனால கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி 350 200 ரூபாய்க்கெல்லாம் அங்கே எங்கேயும் விற்கிறது கிடையாது. அதான் இன்றைக்கி இருக்கிற கிரவுண்ட் ரியாலிட்டி. ஓகே, இப்போ பர்டிகுலர்லி இந்த விலையேற்றம் அப்படிங்கிறது, அதாவது ஒரு ஒவ்வொரு லெவல் ஆஃப் திரையரங்கிலையும் 60 to 90 ரூபாய் வரைக்கும் விலையேற்றம் ஏற்றப்படுவதற்கான அந்த கோரிக்கை அது, இப்போ அப்படி ஏற்றுறதுனால என்ன மாதிரியான பின் விளைவுகளை தியேட்டர்கள் சந்திக்க நேரிடும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஐ மீன் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் பட்சத்தில் விலைவாசி அதிகப்படுத்துறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஒருவேளை ஏற்றப்படுமே வார்த்தை எதுக்கு நம்ம சொல்லணும், அரணைக்கு கேளுங்க நம்ம பதில் சொல்றேன். ஓ அது ஏற்றுனா பார்த்துக்கலாம். ஆமாம், இல்லை ஏன்னா இப்போ மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ தியேட்டர்களுக்கு வர்றது அப்படிங்கிறது வந்து மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது, இப்போ ஒரு பர்டிகுலர்லி இந்த கொரோனாக்கெல்லாம் அப்புறம், குறிப்பாக இந்த வருஷம் இப்போ ஒரு 6 மாதம் ஆயிருக்கு, மக்கள் தியேட்டர்களுக்கு வந்து படங்களை பார்க்கறதும் இன்னொரு பக்கம் ஓடிடி, இந்த ரெண்டு வெரைட்டி ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க, இந்த ரெண்டு வெரைட்டி ஆஃப் நிலை இருக்குது, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நீங்கள் சொல்லிக்க நினைக்கிறது? இல்லை, ஓடிடி வந்ததுக்கப்புறம் நிச்சயமாக ஃபுட்பால் குறைஞ்சிருக்கு, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அது இந்த 28 நாளில் படம் போடும்போது பெரிய அளவில் நாங்கள் பாதிக்கப்படுறோம். அதுக்காக தான் அது 56 நாள் உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்கிறோம், அதுக்குள்ளே வேலைகளை செஞ்சிட்ருக்கிறோம் நாங்கள். ஓடிடி டைம் கேப் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கோம். இப்போ ஜனவரிக்கு அப்புறம் இந்த 4-5 மாதமாக பெரிய படங்கள் ஒன்றும் வரல, பெரிய சக்ஸஸாகவும் வரல, அது ஒரு பெரிய பாதிப்பு இருக்குது எங்களுக்கு. படங்கள் வர ஆரம்பிச்சுன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் சரியாயிரும் நாங்கள் நம்புகிறோம். ஆனால் பர்டிகுலர்லி இந்த 6 மாதத்தில் இந்த படங்கள் தியேட்டர்களுக்கு பெரிதாக கை கொடுத்தது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற? இந்த 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா துணிவுகள் வந்தது, வாரிசு வந்தது, வாத்தி படம் பரவாயில்ல, ஒரு பொன்னியின் செல்வன் 2 பரவாயில்ல, நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு போர்த்தொழில் ஆகட்டும், ஒரு குட் நைட் ஆகட்டும், இந்த மாதிரி சின்ன படங்கள் கூட தாதாவாகட்டும், சின்ன படங்களோட இந்த வருஷம் பே பண்ணிச்சு. இனி வரக்கூடிய படங்கள் லைன் நிறைய படங்கள் இருக்குது, லைனாக ஜெயிலர் இருக்குது, இந்தியன் 2 இருக்குது, ஜப்பான் இருக்குது, இந்த வாரம் வரக்கூடிய சிவகார்த்திகேயன் படம் இருக்குது, நிறைய படங்கள் இருக்குது. ஓகே, இதில் தியேட்டர்களுக்குள்ள குறிப்பாக ஆடியன்ஸோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கிரகிப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா ஒரு படம் திரையிடப்படும் போது இது மக்கள் மத்தியில் எப்படி, மக்களை எப்படி இதை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில், அந்த மாதிரி இப்போது ஆடியன்ஸோட அந்த டேஸ்ட் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்குது? இப்போ ஒரு பெரிய ஹீரோவுக்கு கொடுக்குற அதே வரவேற்பை சின்ன படங்களுக்கும் கொடுக்குறாங்களா, எந்த அந்த மாதிரியான? அது எப்படி கொடுப்பாங்க, கொடுக்கவே மாட்டாங்க எப்பவுமே. ஆடியன்ஸ் பெரிய நடிகர்களுக்கு பெரிய வரவேற்பு கொடுப்பாங்க, சின்ன நடிகர் படத்தை பொறுத்தவரை படம் நல்லா இருந்ததுன்னா அது பெரிய வரவேற்பு கொடுப்பாங்க. இப்போ ஒருத்தலையில் வந்து அசோக் செல்வன் தான், அசோக் செல்வன் அப்கமிங் ஆர்டிஸ்ட் தான், அது சரத்குமார் சார் ஏற்கனவே இருந்துட்டு இருக்கிற ஃபீல்டு இருக்கிற ஆர்டிஸ்ட்டு, அந்த படத்துக்கு கூட வந்துருந்துட்டு பெரிய அளவுலாம் வரவேற்பு கொடுக்குறாங்க, அது நடக்க தான் செய்யாது. ஓகே, ஆனால் இதில் ஆனால் இந்த சின்ன படங்களுக்கும் பர்டிகுலராக தியேட்டர்கள் கிடைக்க போகிறனும், அவங்களுக்கும் ஒரு ஓரளவாவது சம வாய்ப்பாவது வழங்கப்படணும் பெரிய தியேட்டர்கள் பெரிய படங்கள் போல் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் உங்களுக்கு இருக்கா? அது அது அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஒரு கோரிக்கையாக ஒரு கருத்தாக உங்களோட கருத்தாக சின்ன படங்களுக்கான ஒரு ஆதரவு பார்வையிலிருந்து? இல்லை, சின்ன படம் ஆள் வர்ற படம், ஆள் வராத படம் ரெண்டு இருக்குது. ஆளே வராத படத்தை சின்ன படத்தை எடுத்து வச்சுட்டு எந்த அனுபவம் இல்லாமல் ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு சின்ன படம் எனக்கு தேதி கொடுங்கன்னுங்கன்னா எப்படி கொடுக்க முடியும்? ஒரு தொழில் எதுக்காக பண்ணுறோம் நம்ம, அந்த தொழிலில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், அது முதலீடு லாபம் வரணும், யார் சமூக சேவை செய்கிறதுக்கு வரல கொஞ்சங்களா? அப்போது எந்த அனுபவம் இல்லாமல் சின்ன படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த படங்களுக்கு தியேட்டர் கொடுக்க மாட்டேன்னு மேடையில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த படங்களை முதல்ல உங்கள் வீட்டில் பார்த்துருக்காங்களே, இப்போ பர்டிகுலர் உங்களை கேட்குறேன் நான், நீங்கள் சமீபத்தில் 4 மாதத்தில் என்ன சின்ன படம் பார்த்தீங்க? ஓகே, சொல்லுங்கள், இந்த 4 மாதத்தில் என்ன படம் பார்த்தீங்க சொல்லுங்கள். இல்ல அது ஐ மீன் அந்த எதிர்பார்ப்புல இல்லாத படம்னா அந்த போர் தொழில், அந்த இந்த மாதிரி சூப்பர் ஹிட் ஆனது வந்திருக்கீங்க, பெரிய படம் தான், கரெக்ட் தான். நான் புரிஞ்சுக்கிறேன், நான் என்ன கேக்குறேன், டாப் ஹீரோஸ் இல்லாம, டாப் ஹீரோஸ் இல்லாம இந்த 6 மாதத்துல நீங்க எத்தனை சின்ன படம் பாத்துருக்கீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு 50-60 படம் வந்திருக்கு. நீங்க எத்தனை சின்ன படம் பாத்துருக்கீங்க? நீங்க ஃபீல்டுல இருக்கீங்க, சினிமால தான் இருக்கீங்க, எத்தனை படம் பாத்துருக்கீங்க? நம்மளும் கம்மி தான், பார்க்கவே இல்லை, கம்மின்னு சொல்லாதீங்க.
ஒருத்தரும் போகிறதில்ல, இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நீங்களே போகிறதில்ல, அப்புறம் எப்படி சின்ன படத்துக்கு தேதி கொடுக்கணும்னு கேட்பீங்க நீங்கள்? இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களே சின்ன படம் பார்க்கறது கிடையாது. சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கிறவங்களா அவங்க குடும்பத்துக்கு கூட்டிகிட்டு போகணும்னா ஒரு விஜய் படம் வந்தால், ஒரு அஜித் படம் வந்தால், ஒரு ரஜினிகாந்த் படம் வந்தால் போகிறீங்களோ ஒழிய நீங்களே சின்ன படத்துக்கு ஆதரவு கொடுக்குற கிடையாது. ஆனால் கேள்வி உண்டு கேட்குறீங்க சின்ன படத்துக்கு ஆதரவு கொடுங்கன்னு. நீங்கள் ஒரு லிஸ்ட்டு கொடுக்கலாம் யாராவது ஒருத்தர், நான் இவ்வளோ சின்ன படம் பார்த்துருக்கேன் அப்படின்னு. ஒருத்தரும் பார்க்கறது கிடையாது. சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கிறவங்களாகட்டும் ஊடகத்தில் இருக்கிறவங்களாகட்டும் யாரும் பார்க்கறது கிடையாது. ஒருவேளை அந்த மக்கள் மத்தியில போய் சேராம இருக்கலாம், பெரிய படங்களுக்கான அந்த பப்ளிசிட்டின்றது மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அதெல்லாம் சொல்லுங்க, அதெல்லாம் சொல்லுங்க, சொல்லி ஆடியன்ஸ் வரவழைங்க. நீங்கள் முதல்ல ஆடியன்ஸே வராத படங்களை ரிலீஸ் பண்ணிட்டு எங்களை வந்து சின்ன படங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், ஊடகமாகட்டும் தயாரிப்பாளர்களாகட்டும் சின்ன படத்துக்கு ஆதரவு கொடுக்கலன்னு, அதான் சொன்ன இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒருத்தர் சின்ன படத்துக்கு ஆதரவு கொடுக்குற கிடையாது. சினிமா தேட்டருக்கே போகிறதில்ல அவங்க. ரஜினிகாந்த் படம், விஜய் படம், அஜித் படம் வந்தால் தான் டிக்கெட்டுக்கு ஃபோன் பண்ணுறீங்க, சார் டிக்கெட் கொடுங்க டிக்கெட் கொடுங்கன்னு சொல்லி. சாதாரண படங்கள் நீங்கள் அந்த தேட்டர் பக்கம் எட்டியே பார்க்குறது கிடையாது. ஆனால் மேடையிலெல்லாம் பேசுகிறீங்க சின்ன படங்களுக்கு ஆதரவு கொடுங்க, சின்ன படங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு. நீங்கள்லாம் வந்து வியாபாரத்துக்கு வந்திருக்கீங்க, நாங்கள் என்ன சமூக சேவை செய்யறதுக்கு வந்திருக்கோம். நாங்களும் வியாபாரம் தான், அது இந்த வியாபாரத்தில் என்ன வசூல் ஆகுதோ அந்த மாதிரி படம் தான் நாங்களும் போட முடியும். அதான் சார், இப்போ இது வியாபாரம் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இப்போ ஒரு படம் வருது, அது இப்போ ஒரு பெரிய டாப் ஹீரோவோட படமாக இருக்கலாம், இல்லை ஓரளவு மீடியமாக இருக்கலாம், அது ரெண்டுத்தையும் இந்த ஒவ்வொரு லெவல்லையுமே பார்ப்போம். நீங்கள் வந்து ஒரு படத்துக்காக எந்த அளவுக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்க, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு இன்கம் வரும் கடைசியில், அந்த ஒரு ஒரு கால்குலேஷன் இருக்கும் இல்லைங்களா? இல்லை, அது வந்து படத்தினுடைய தரத்தை பொறுத்து, வரக்கூடிய ஆடியன்ஸை பொறுத்து, இன்கம் பொறுத்தளவில். நாங்கள் பெரிய அளவில் நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இன்றைக்கி ஒரு மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் கட்டணும்னு போட்டுட்டுனா 40 கோடி 50 கோடி இருந்தால் தான் கட்ட முடியும். அவ்வளோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த ப்ராஃபிட் வரணும் இல்லைங்களா? மராட்டியும் போயிட்டு அட்லீஸ்ட் பிரேக் ஈவனாவது வரணும். பிரேக் ஈவன் வந்து அதாவது சிங்கிள் ஸ்க்ரீன் டபுள் ஸ்க்ரீன்லாம் ஒரு பிரேக் ஈவன் கூட வர்றது கிடையாது. அதே இன்னைக்கு இருக்கிற சினிமாவுடைய கிரவுண்ட் ரியாலிட்டி. ஓகே, இப்போ இன்னொரு பக்கம் இப்போ உங்களுக்கு ஆப்போனண்டான ஒரு வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓடிடி வளர்ச்சி அப்படிங்கிறது தான். இந்த ஓடிடி அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு இப்போ உங்கள் தியேட்டர்களுக்கு அகைன்ஸ்டா? இல்லை, அது வந்து அதான் சொல்றேன், 28 நாள் படம் வரும்போது நம்ம ஃப்ரீயாக கிடைக்குது. விளம்பரம் எல்லாம் படம் போடுறாங்க, இப்போ சேட்டலைட் சேனல்லாம் விளம்பரத்தோட படம் போடுவாங்க, 2 மணி நேரத்தை படத்தை 4 மணி நேரம் ஓட்டுவாங்க. இது அப்படி இல்லை, எந்த விளம்பரம் இல்லாமல் வீட்டில் உட்காந்து படம் பார்க்க முடியும். ஸோ ஒரு செக்டார் ஆடியன்ஸ் அதுக்கு மாறத்தான் செய்கிறாங்க. இது டெக்னிக்கல் டெவலப்மெண்ட்டு, விஞ்ஞான வளர்ச்சி, இதை யாரும் தடுக்க முடியாது. ஆனால் இது இப்போ ஒரு ஸ்பீடாக இருக்குது. இன்னொரு 6 மாதம் கழிச்சுன்னா பலபடி அவங்களுக்கு போர் அடிச்சு போய் பலபடி தியேட்டர் தான் வருவாங்க. இது ஒவ்வொரு காலகட்டத்தையும் நாங்கள் சவாலை சந்திச்சிருக்கோம். டிவி வந்தப்பாகட்டும், ஒரு விசிடி வந்ததுக்கப்புறம் ஆகட்டும், ஒரு கேசட் வந்ததுக்கப்புறம் ஆகட்டும், ஒரு தமிழ் ராக்கர்ஸ் வர்றப்பாகட்டும், இப்போ ஓடிடி வந்திருக்குது. எல்லா இடத்துலையும் ஒரு 6 மாதம் 1 வருஷம் அதனுடைய தாக்கம் இருக்கும். திருப்பி பலபடி தியேட்டருக்கு மக்கள் இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தியேட்டர்களுக்கு அகேன்ஸ்டாக ஒரு சவால் இருக்கும். அது எல்லா தொழிலும் அது இருக்குதான் செய்யும். ஓகே, ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி தியேட்டர்கள் வரும்பொழுது இப்போ அந்த இடத்துல இப்போ தியேட்டரில் வந்து பார்த்தா அப்படி ஒரு ஃபீல் இருக்கும். ஐ மீன் ஒரு எமோஷ்னலாக அந்த தியேட்டரை வந்து ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணுவாங்கல்ல, அப்படி நீங்கள் பார்க்குற விஷயங்கள் ஏன் தியேட்டரில் வந்து படம் பார்க்கணும் அப்படின்னு இந்த போர் தொழிலே எடுத்துங்க. இந்த போர் தொழில் படத்தை நீங்கள் வந்து ஒரு ஓடிடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தெரியாது. அதனுடைய சவுண்ட் குவாலிட்டி, அதனுடைய த்ரில்லிங், அதெல்லாம் வந்து தியேட்டரில் பார்த்தா தான் அந்த எஃபெக்ட் கிடைக்கும். நீங்கள் போகிறதில் ஓடிடியில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டியாகவும் இருக்காது, இந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்காது. இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கலான படங்கள்லாம் வந்து நீங்கள் தேட்டரில் பார்த்தா தான் பார்த்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இதில் அடுத்ததான பார்த்தீங்கன்னா இப்போ அப்கமிங்கில் ஒரு இம்பார்ட்டண்டான ஃபிலிம்ஸ்லாம் இருக்குது. இப்போ இந்தியன் 2 இருக்கட்டும், லியோவாக இருக்கட்டும், அஜித் அவர்களுடைய இப்போ படம் விடாமுயற்சியாக இருக்கட்டும், இதெல்லாம் அடுத்தடுத்து வரிசையில் இருக்கும் பொழுது அந்த மாதிரியான படங்கள் எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ பெரிய படங்கள் வரும்போது தனபா ஆடியன்ஸ் வருவாங்க. இப்போ வந்து விஜய் நிலையம் ஆகட்டும், ரஜினிகாந்தோட ஜெயிலர் ஆகட்டும், இந்தியன் 2 ஆகட்டும், எல்லா படமே மாவீரன் ஆகட்டும், இதெல்லாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உள்ள படங்கள். அதுக்கெல்லாம் நிச்சயமாக ஃபுட்பால் நல்லாவே இருக்கும், ஆடியன்ஸ் வருவாங்க. வந்து அதுக்கப்புறம் கண்டென்ட் நல்லா இருந்தால் பெருசாக படம் போகும். இதில் பர்டிகுலராக இப்போது ரொம்ப அதில் எக்ஸ்பெக்டேஷன் அதிகம்ன்ற வகையில் இப்போ லியோ அப்படிங்கிறது பார்க்கப்படுது. அந்த லியோ படத்தை பேஸ் பண்ணி ஆஸ் ஒரு ஒரு தியேட்டர் ஓனராக நீங்கள் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த படத்தை பார்க்குறீங்க? இல்லை, ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் படம், ஒரு பேன் இண்டியா படம், விஜய் ஒரு மாஸ் ஆர்டிஸ்ட்டு, அதனால அந்த படத்துக்கு பெரிய ஓபனிங் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இப்போ ஒரு ஒரு படைப்பாக ஒரு படம் எடுத்து முடிக்கப்படுது, அது மக்கள்கிட்ட ஒரு மேடையில் போய் சேரும் இடமாக இப்போ தியேட்டர்கள் இருக்குது. அந்த இடத்துலேருந்து நீங்கள் உள்ள சினிமா இண்டஸ்ட்ரிகள் நடக்கிறதையும் பார்த்துருப்பீங்க, இந்த பக்கம் மக்கள்கிட்ட ரீச் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருப்பீங்க. இந்த ரெண்டு எண்டையும் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ உள்ளேருந்து உங்களோட ஒரு பார்வை கொஞ்சம் ப்ராடாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த வகையில் தமிழ் சினிமாவினுடைய வளர்ச்சி
அப்போ முன்னாடி எம்ஜிஆர் சிவாஜி அந்த காலகட்டங்கள்ல இருந்தே இருக்கட்டும், இல்லை அதற்கு முன்னாடி இருந்து கூட இருக்கட்டும், அப்போ இருக்கிறதுக்கும் ஏதோ ஒரு நடுவில் ஒரு பிரேக் பாயிண்ட், அதற்கப்புறம் இப்படியாக ஒரு வளர்ச்சி அல்லது வீழ்ச்சி, திரும்பவும் இப்படி வளர்ந்தது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு ப்ராட் தமிழ் சினிமா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல. அதாவது 50, 60, 70, 80 காலங்களில் வந்து தயாரிப்பாளர் கதை கேட்டாங்க, கதைக்கு தகுந்த ஹீரோவை செலக்ட் பண்ணாங்க. 2000, 2010, 2020 என்னாச்சு, ஹீரோ கதை கேட்குறாங்க, ஹீரோவுக்கு தகுந்த கதை எழுதுகிறாங்க. இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அன்னைக்கு தயாரிப்பாளர்கள் கதை கேட்டு கதைக்குள்ளே எனக்கு நாயனை தேர்ந்தெடுத்தாங்க, இன்றைக்கி ஹீரோக்கள் கதை கேட்டு ஹீரோக்களுக்குள்ள கதையும் இவங்க எழுதுகிறாங்க. இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஓ, ஆனால் இப்போ அப்படி இருந்தபோது அந்த படத்தினுடைய தரம் அப்படிங்கிறதும் இப்போ இருக்கும்போது படத்தினுடைய தரத்துலேயே அதில் வேறுபட பார்க்குறீங்களா? நான் சந்தேகம் இல்லாமல் அன்னைக்கு வந்து நிச்சயமாக படங்கள் வந்து இதை விட பிரமாதமான குவாலிட்டியாக இருந்தது, மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய படங்களாக இருந்துகிட்டு இருந்தது, குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படங்கள் அதிகமாக வந்துக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மெயின் படங்கள் வந்து பார்த்திங்கன்னா பூரா வந்துருக்கு, வயலன்ஸ் அதிகமாக இருக்குது. இன்னொன்று, ஹீரோக்களுக்கு தகுந்த மாதிரி இவங்க கதை எழுதுகிறாங்க. அது வந்து அந்தளவுக்கு இன்றைக்கி வெற்றி படங்களுடைய விகிதாச்சாரம் குறைஞ்சி போச்சு. அன்றைக்கி வெற்றி படங்கள் வந்து 60%, 70% இருந்ததுன்னா, இன்றைக்கி வெற்றி படங்களுடைய விகிதாச்சாரம் 10%, 20% மாறிடுச்சு. ஓகே, ஆனால் அப்போலாம் தியேட்டர்கள் கம்மியாக இருந்திருக்கும் இல்லைங்களா? அன்னைக்கு ஜாஸ்தி, அன்னைக்கு ஜாஸ்தி, அன்னைக்கு 4000 தியேட்டர் இருந்து இன்றைக்கி 1000 தியேட்டர் இருக்குது. ஓ, ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரியான அந்த கவுண்ட் வேரியபிள் இருக்கும்போது இந்த மாதிரியான பெரிய மாற்றங்கள் இருக்குது தர அந்த வரவேற்பில். ஓகே, அப்போது இப்போ நீங்கள் இந்த இந்த பர்டிகுலர் டைமில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்போ உங்களுக்கு லேகிங்காக தோணும், தமிழ் சினிமாவிலையாக இருக்கட்டும், சொன்ன மாதிரி ஹீரோவுக்காக கதை எழுதுகிறாங்க அப்படின்னு, அப்போது ஆனால் கதையை பொறுத்து அப்போ நல்லா இருந்ததுன்னு, இந்த மாதிரி இப்போ இருக்கிற தமிழ் சினிமாவில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான மாற்றங்கள் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், கலைப்படைப்பு அப்படிங்கிற ரீதியில் இந்த மாதிரி மாற்றம் ஆஸ் ஆடியன்ஸாக கூட நீங்கள் அதை ஃபீல் பண்ணலாம், அப்போ அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுற விஷயம் என்னங்க சார்? ஒரே விஷயம் தான், இனிமேல் பழையபடி தயாரிப்பாளர் கதை கேட்கணும், கதைக்கு தகுந்த உங்கள் ஹீரோ செலக்ட் பண்ணணும், பண்ணாங்கன்னா நிச்சயமாக தமிழ் சினிமா நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ அதுதான் கதையை பேஸ் பண்ணி தான் இப்போ பார்க்கணும் அப்படிங்க, ஹீரோக்காக படம் எடுக்கக்கூடாது அப்படின்னு. ஓகே, ஓகேங்க சார். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு லாஸ்ட்டாக இதை விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன், ஒரு ஆஸ்தான ஒரு ஹீரோ இல்லை ஆஸ்தான சம் ஒரு ஒரு செட் ஆஃப் ஹீரோஸ் இருக்கிறாங்க, அவங்க வந்து தியேட்டர் ஓனர்களுக்கு ரொம்ப பிடித்தமானவர்கள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னன்னாலும் இவங்க நம்மளுக்கு வசூலை தேடி கொடுத்துருவாங்க, இந்த மாதிரியான அப்படியான ஒரு லிஸ்ட்டு தெரிஞ்சிக்க முடியுமா அவங்ககிட்ட? லிஸ்ட்டு நம்மளுக்கு தெரியுமா, ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய், அஜித், விக்ரம், சூர்யா, கார்த்தி. ஆனால் ரீசெண்ட் டேஸில் அப்படி அப்படியான லிஸ்ட்லேயும் எதிர்பார்க்காம திடீர்னு ஒரு சிலர் வந்து சேர்ந்துருப்பாங்க. அது படத்து கண்டன நல்லா தான் வருவாங்க, ஓடலையா, குட் நைட் ஓடலையா, அந்த மாதிரி படங்கள் வரும். ஓகே, ஸோ நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்து இந்த வருஷத்தில் ரொம்ப எதிர்பார்த்து பட் லாபம் கொடுக்காத ஒரு படம், அதே நேரத்தில் ரொம்ப எதிர்பார்க்காம லாபத்தை அதிகமாக கொடுத்த படம் இந்த? இல்லை, அப்படின்னு எதிர்பார்த்து ஏமாந்த படம்னாலும் ஒன்றும் கிடையாது. நாங்கள் ஒன்றும் பெருசாக எதிர்பார்த்து ஏமாந்த படம்னா, நாங்கள் பொன்னியின் செல்வன் வந்து பொன்னியின் செல்வன் ஒன்றை விட பெட்டராக வசூல் பண்ணுன்னு நினச்சோம், அது அந்தளவுக்கு பண்ணலை. அதில் பெரிய ஏமாற்றம் நல்ல வசூல் தான் பண்ணிச்சு படம் மொழியும், அந்தளவுக்கு பண்ணலையும் பட் நல்ல வசூல் பண்ணிச்சு. எதிர்வாராமல் வந்த படங்கள் தாதா, குட் நைட்டு, பொறுத்தொழில், இந்த மாதிரி படங்கள் எதிர்வாராமல் வந்த படங்கள். ஓகேங்க சார். ஸோ ஓகேங்க சார், ஸோ ஃபினிஷ் ஒரு லாஸ்ட் க்வெஸ்சன். இப்போ நீங்கள் ஒரு தியேட்டர் ஓனர், நீங்கள் அதனோட ஹெட் வேறு, இப்போ நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து ஏதாவது சில விஷயங்கள் சொல்லிக்கணும்னு நினைக்கிறீங்களா ஆஸ் எ தியேட்டர் ஓனராக வர ஆடியன்ஸ்க்கு? நீங்கள் வந்து இந்த மாதிரி பொறுத்தொழில் மாதிரி, குட் நைட் இருக்கிற மாதிரி படங்களை வந்து நீங்கள் வரவேற்பு கொடுங்க, இந்த மாதிரி படங்கள் வரவேற்பு கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்ல படங்கள் கிடைக்கும். அதுதான் நான் பொதுமக்களுக்கு சொல்கிறது. நீங்கள் வந்து ஹீரோ பண்ணுடைய படங்களை வேணால் விட சாதாரண ஆர்டிஸ்ட் படங்கள் பட் நல்ல கண்டென்ட் இருக்கிற படங்கள் நினச்சிங்கன்னா அந்த படங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இதுதான் நான் பொதுமக்களுக்கு சொல்ல செய்தி. ஓகேங்க சார். ஸோ கண்டிப்பாக பல்வேறு தகவல்களை இவ்வளோ நேரமாக எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.